தமிழ் புல்லட்டின் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகளை நம்ம பேசிக்கிட்டே வரோம். இன்னைக்கு பாருங்களேன், குருவினுடைய வக்ர பெயர்ச்சி, குரு வக்ரமாக கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போமே. இதில் குறிப்பாக பாருங்கள், 4/9/2023 அன்னைக்கு குருவினுடைய வக்ரம் ஆரம்பம். ஒவ்வொரு ராசியினருக்கும், 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு வக்ரமாகிறது எது போன்ற பலன்கள் எல்லாம் இருக்கும், யாருக்கெல்லாம் நன்மையான பலன் இருக்கும், யாருக்கு கொஞ்சம் சரியில்லாத பலன்கள் எல்லாம் இருக்குங்கிறத ஒரு சில குறிப்புகளாக பார்ப்போமே. இந்த எல்லாமல்ல இறை சக்தி, இந்த குருவினுடைய பேராற்றல் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். குறிப்புக்குள் போவோமே. தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர பெயர்ச்சியினுடைய பலன், குரு வக்ரமாக கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போமே. தனுசு ராசி, இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5 இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாகிறார். உங்களுடைய ராசிநாதன் அதே போல் 4 இந்த குரு பகவான் தான். இந்த குரு வக்ரமாகிறது ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பான பலன்களைத்தான் கொடுக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்கள், 4 போய் வக்ரமாகிறாரே அப்படின்னா, 1/4/7/10 சொல்லக்கூடியது கேந்திரஸ்தானம். இந்த வீட்டில் போய் ஜனனகால ஜாதகத்தில் 1/4/7/10 எல்லாம் குரு இருந்தால் இது என்ன சொல்லுவோம், கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லுவோம். கோல்சாரத்தில் இந்த தனுசு ராசிக்கு 4/1/4 வரக்கூடிய குரு பகவான் வக்ரமாகிறது ஒரு வகையில் சிறப்பான பலன் தான். வாகனங்கள், புது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு, படிக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் கல்வியில் சிறப்பான பலன்கள், வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அற்புதமான செல்வாக்கு, பதவி உயர்வு, பொருளாதார உயர்வு எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலமாகத்தான் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமையுது. குறிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி வெளியில் ஒரு நல்ல செல்வாக்கு புகழெல்லாம் ஏற்படுத்தும். கிரகச்சாரங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு அவ்வளோ அற்புதமாக சாதகமாக இருக்குது. தனுசு ராசிக்கு உங்களுடைய 3 வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகிறார். இன்னொரு விஷயம் பாருங்கள், ராசிநாதன் வக்ரமாகிறத மட்டும் ஒரு சின்னதாக கருத்துக்களாக எடுத்துக்கணும். நிறைய நன்மையான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக கார் வாங்குவோம், புதுசாக வீடு வாங்குவோம், இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இப்படிலாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு அச்சமும் வரும். இவ்வளோ விஷயங்கள் ஒட்டுக்கா நன்மையான விஷயமாகவே நடக்குதே, இதனால் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமான்ற ஒரு சின்ன குழப்பத்தையும், பொருளாதார சிக்கல்கள்லாம் ஏற்படுமாங்கிற ஒரு சின்ன குழப்பத்தையும் மனசுக்குள்ளார ஏற்படுத்தும். ஆனால் இந்த குரு வக்ர காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயம் வாகன யோகம், வீடு, சொத்து, பதவி உயர்வு, நல்ல கல்வி அமையக்கூடிய அற்புதமான காலமாகத்தான் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்கள் அமைகின்றது. இன்னும் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி எல்லாம் இருந்தால் உயர்வான பலன்கள் இன்னும் நிறைய நடக்குமா. சரி, ஒவ்வொரு நாளும் பலன்கள் இன்னும் கூடிக்கிட்டே போவதுக்கும், இன்னும் சிறப்பான பலன்கள் ஏற்படுவதற்கும் தனுசு ராசிக்காரங்க பாருங்கள், காலையில் தூங்கி எழுந்த உடனே இந்த நவ கிரகங்களையும் நினைத்து, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த கிரகங்களை நினைத்து ஒரு 3 அதிலிருந்து வரக்கூடிய கதிர்களை உங்களுடைய உச்சியின் வழியாக உள்ளே ஈர்ப்பதாக ஒரு கற்பனை செய்து கொண்டு 3 தமம் செய்து பாருங்களேன். நாளுக்கு நாள் செய்ய செய்ய மாற்றங்களை நீங்களாகவே உணர்வீர்கள், நீங்களாகவே உணர்வீர்கள். நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு மாற்றம் தெரியும். செய்து பாருங்கள், டெய்லியும் காலையில் செய்து பாருங்களேன், வேறு எந்த செலவெல்லாம் கிடையாது, அற்புதமான ஒரு மாற்றத்திற்குண்டான வழி. சரி, தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய வக்ர பெயர்ச்சி ஒரு அற்புதமான பலனாகத்தான் இருக்கின்றது. கேரள சோழி பிரசன்னம் ஆன்லைன் வகுப்பு, நேரடியாகவும் வகுப்புகள் நடத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 108 சோழிகளை வச்சு ஒரு குடும்ப ஜனங்களுக்கு உண்டான தோஷங்களை எடுக்கிறது எப்படி, அதற்கு எப்படி தீர்வு சொல்வது, அதே போல் கோவிலுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னம், ஒரு கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் நல்ல கூட்டம் இருக்கா, நல்ல மந்திரங்கள் சரியாக தான் உச்சரிக்கிறாங்களா, இது போன்ற பலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. கோவில் பிரசன்னம், குடும்ப பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அதாவது கோவிலுக்காகட்டும் குடும்ப ஜனங்களுக்காகட்டும் தாம்பூலத்தை வச்சு எப்படி பிரசன்னம் எடுக்கணும், எப்படி பலன் சொல்லணும். ஸ்வர்ண பிரசன்னம், தங்க ஸ்வர்ணத்தை வச்சு லக்னமிட்டு அதுக்கு எப்படி பலன் எடுக்கணும், இது போன்ற பாடங்களோடு ஆன்லைன்லையும் நேரிலும் நாம் வகுப்புகளாக எடுக்கிறோம். விருப்பம் இருக்கக்கூடியவங்க இந்த கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நேரில் பேசுவோம்.